எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்மகீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். அதாவது பெரும்பாலான பேர் நினச்சிட்டு இருக்காங்க, விரதம் இருக்கிறதுன்னா பட்டினியாக இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அன்பர்களே, அப்படி அல்ல. அப்படி பார்த்தோம்னா பெரிய பணக்காரன் பசி இல்லாமல் பட்டினியாக இருக்கான், அது விரதமா? நோயாளி பெட்டில் படுத்திருக்கான், அவன் பட்டினியாக இருக்கான், அது விரதமா? அதெல்லாம் விரதம் இல்லை. எது உண்மையான விரதம் என்றால், நம்முடைய உடம்பை கெடுத்து கொள்ளாத வகையில் வாரத்திற்கு ஒரு அரை நாள் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அதாவது திட ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளாமல் ஒன்றிரண்டு முறை லிக்யூடு, ஏதாவது ஒரு ஜூஸு அல்லது அந்த மாதிரி ஒரு இளநீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு அரை நாள் சாப்பிடாமல் இருக்கணும். அதே சமயம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வல்ல சத்குருநாதரை பற்றியே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதுதாங்க உண்மையான விரதம். அந்த விரதத்தில் தான் நமக்கு வந்து சக்தி ஏறும், பவர் ஏறும், நம்முடைய மனமானது உறுதிப்படும், சத்குருவோடு நமது மனம் லயிக்கும். எப்பொழுதுமே நமது மனம் சத்குருவோடு லயித்திருந்தாலும் கூட வாரத்திற்கு அரை நாள் நமது உள் உறுப்புகளை சிறிது ஓய்வெடுக்கும்படி வைத்திருந்தோமேயானால் அந்த உள் உறுப்புகளுக்கு சத்குருநாதரிடமிருந்து அளவிடற்கரிய சக்தியும் அளவிடற்கரிய அருளும் கிடைக்கும். சரி, இருக்கட்டும். இப்ப என்னுடைய நண்பர் சொல்லிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அவரோட அனுபவத்தை ஒவ்வொன்னா, அந்த அனுபவத்தில் ஒரு அனுபவம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன். அது 2013 வருஷங்க, ஜனவரி மாதம் கடைசி வாரம். அப்போ வந்து எனது நண்பர் ஒரு கோரிக்கையோட, ஒரு ரொம்ப சீரியஸான கோரிக்கைங்க, அந்த கோரிக்கையை சத்குருநாதர்கிட்ட வலியுறுத்துவதற்காக அவர் ஊர்லேருந்து புறப்பட்டு எங்கே வர்றாருன்னு கேட்டிங்கன்னா இடுமன் மலைக்கு வராருங்க. அப்போல்லாம் வந்து சத்குருநாதர் வந்து எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் முட்டை சுவாமி அவர்கள் இடுமன் மலையில் தான் அந்த காலத்தில், அந்த டயத்தில், அதாவது 2013 வருஷத்தில் வந்து அதிக நேரம் கணக்கன்பட்டிக்கு வருவாருங்க. இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் தொடர்ந்து அவர் அந்த இடுமன் மலையில் தான் இருந்தாருங்க. அது ஏதோ காரணத்தினால, என்ன காரணம்னு தெரியல, அந்த குறிப்பிட்ட நாட்களில் தொடர்ந்து இடுமன் மலையில் தான் இருந்தார். அதனால் அவர் இடுமன் மலைக்கு போகிறாருங்க. காலம்புரை ஒரு 5:30 போய் சந்திச்சாருங்க இடுமன் மலைக்கு. அவருக்கும் வந்து சில அனுபவங்களை வந்து ஞானேஸ்வரன் அந்த மூட்டை சுவாமி அவர்கள் கொடுப்பார். எப்படி செலக்டடாக சில பேருக்கு வந்து அந்த நடைப்பயண அனுபவத்தை கொடுக்குறாரோ, அதே மாதிரி என்னுடைய இந்த நண்பருக்கும் அந்த நடைப்பயண அனுபவத்தை கொடுப்பாருங்க. அதில் வந்து பல அதிசயமான அனுபவங்கள் நடக்கும். அப்படி ஒரு அனுபவம் நடந்ததுங்க. இவர் ஒரு 5:30 வந்து இடுமன் மலை, அந்த இடுமன் மலைகிட்ட போயிட்டாருங்க. அங்கே மூட்டை சுவாமி இருக்காரு. போன உடனே மூட்டை சுவாமி சொல்கிறாராம், வாடா, உனக்காக தான் இருந்தேன், உனக்காக தான் இங்கே இவ்வளோ நேரம் இருந்தேன், சரி வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டாருங்க. நடைப்பயணம் அவர் மட்டும்தான், அவரும் முட்டை சாமியும் ஞான வல்லலும். அது வழக்கம் போல் போய்கிட்டே இருக்காங்க. தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, போய்கிட்டே இருக்காங்க. ஏரி, காடுகள், சிறு சிறு மலைப்பகுதிகள் இப்படி ஏறி போயிட்டு திருப்பி வர்றாங்க. திருப்பி வந்து அந்த இடுமன் மலைக்கே வந்துடுறாங்க. வந்த உடனே அங்கே உள்ள பாறையில் படுறா அப்படின்ட்டார். ஒரு பாறையை காமிச்சு படுறா அப்படின்ட்டார். அப்போ மணி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 12:30 இருக்குங்க. நல்லா கொதிக்கிற சரியான வெயிலுங்க. இருந்தாலும் எனது நண்பர் எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் சொல்வதை மீறவே மாட்டார்.
டக்குன்ட்டு அடுத்த வினாடியே போய் அந்த பாறையில் படுத்துட்டாருங்க. பயங்கரமான சூடுங்க. சூடெல்லாம் ஒரு பாடா எனது நண்பருக்கு, ஏனென்றால் அவருடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே மூட்டை சுவாமி தானே, அனைத்துமே அந்த ஞானேஸ்வரன் தானே, அனைத்துமே அந்த ஞான வள்ளல் தானே. அப்படியே படுத்துட்டாருங்க. சட்டை வேற இந்த இது மாதிரி சீட் சட்டை மாதிரி போட்டிருந்தாருங்க. அது வெயில் இன்னும் பயங்கரமாக அவர் முதுகில் ஏறினதுங்க. அவர் எதுவுமே கேர் பண்ணலங்க, அப்படியே படுத்திருந்தாருங்க. ஆனால் இவருடைய உள்ளமெல்லாம் ஒரே நினைப்பு தாங்க. ஒரு கோரிக்கைக்காக வந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்ன கோரிக்கை தெரியுமா? மலேசியாவில் இவங்க சொந்த பெரியம்மாங்க, அவங்க ஃபேமிலி மலேசியாவில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அவங்க பெரியம்மாட்டேருந்து இவருக்கு ஃபோன் வருதுங்க, இந்த மாதிரி தம்பி அவங்க மகளுக்கு, அதாவது அவங்க மகளுக்கு வந்து ஒரு 6 வயசு ஆகுதுங்க, பெண் குழந்தை. அதுக்கு திடீர்னு சீரியஸ் ஆகி மலேசியாவில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைகளோட பிரிவில் அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் அவங்க பெரியப்பாவும் இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க பெரிய மாட்டேந்து ஃபோன் வருது, இந்த மாதிரிப்பா அவளுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, அதாவது என்னன்னே வந்து டயக்னோஸ் பண்ண முடியல, டாக்டருங்கெல்லாம் இப்போ தான் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப டாக்டருங்கெல்லாம் ஒரு நம்பிக்கையில்லாமல் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதாவது அந்த அழுகைக்கு, அந்த அழுகையை நான் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரி ஒரு அழுகை. அத்தோடு இல்லைங்க, அந்த அவங்க பெரியம்மாவுக்கு பாருங்கள், அந்த அம்மையாருக்கு இவருடைய கவலையிலையும் அடுத்தவர்களுடைய கவலையை தீர்க்க வேண்டுமே என்ற ஒரு ஆவல் இருக்கின்றது. இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதை முடிச்ச கையோட இவங்க குழந்தைக்கு உள்ள சீரியஸ்னஸ் அந்த அதை சொல்லி முடிச்ச கையோட அவங்க நினைவு சொல்கிறாங்க. இந்த மாதிரிப்பா பக்கத்தில் வந்து அடுத்த வார்டில் வந்து ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை கிட்டத்தட்ட இதே வயசு தான், ஏதோ வந்து மூளையில் ஒரு நரம்பில் ஒரு கோளாறு இருக்கும், அதுக்கும் பெரிய சீரியஸாக இருக்குது, அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து என்கிட்ட வந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து மூட்டை சாமியை உங்களுக்கு தெரியும், இந்த உங்கள் பெரியம்மாவுக்கும் அவங்களும் மூட்டை சாமியோட தீவிர பக்தி தான். நான் வந்து நமது கணக்கன்பட்டி ஞானேஸ்வரன் நினச்சி நான் வந்து வாய் விட்டு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன், அது அந்த அம்மா கேட்டாங்க போல் இருக்கு. அந்த அம்மா வந்தாங்க, அந்த அம்மா வந்து இந்த மாதிரிமா நீங்கள் ஏதோ பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு மகானை நினச்சி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியுதுமா, இந்த மாதிரி என் மகளுக்கும் மூளையில் வந்து ஒரு நரம்புல ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப பயங்கர சீரியஸாக இருக்குமா, நீங்கள் தாமா எனக்கு வந்து அந்த மகான்கிட்ட சொல்லி நீங்கள் எனக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்க வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த அம்மா இவங்க பெரியம்மா அந்த கோரிக்கையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா அடுத்த வார்டிலேருந்து ஒரு அம்மா வந்தது, அந்த அம்மாவோட மகளுக்கு வந்து மூளையில் வந்து நரம்புல ஒரு பெரிய பிரச்சனையாக ரொம்ப சீரியஸாக இருக்குது, அதனாலப்பா நீ பார்த்துக்க அப்படின்னா அவர் வந்து நண்பர் சொல்கிறான், என்ன கவலைப்படாதீங்க பெரியம்மா, உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம மூட்டை சாமி இருக்காரு, நான் மூட்டை சாமி இன்றைக்கி பார்க்க போகிறேன், அவர்கிட்ட நான் வந்து நேரடியாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கிளம்புறாரு. இதுதாங்க நடந்த விஷயம். ஆச்சா, இப்போ இவர் வந்து பாறையில் படுத்திருக்காருங்க, மூட்டை சாமி உத்தரவுப்படி அந்த சுடுகின்ற பாறையிலே 1 மணிக்கு நண்பர்கள் 1 மணிக்கு பாறையில் படுத்திருக்காருங்க. படத்துக்கு எப்படி நினச்சிட்டே இருக்காரு, என்னடா நம்ம கோரிக்கையை சொல்லணுமே, மூட்டை சாமி நம்மளை வந்து எதிர்க்க சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டே இருக்காருங்க. மூட்டை சாமி ஒரு படுக்க போட்டு ஒரு பாட்டுக்கு கிளம்பிட்டாருங்க. இவர் பாட்டுக்கு ஒரு சிகப்பு வேன் இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு சிகப்பு வேன், அந்த வேனில் உட்காந்து டிரைவர் இருப்பாருங்க, டிரைவர் ரெடியாகவே உட்காந்துருப்பாருங்க, எப்போதுமே ஒரு டிரைவர் ரெடியாக உட்காந்துருப்பாருங்க. இவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாருங்க. கிளம்பினோன்னு ஒரு பார்த்தோன்னா ஒரு பயிர் போச்சு என்னுடைய நண்பருக்கு, என்னாவது நம்ம கோரிக்கையோடு வந்திருக்கோம், ஒரு முக்கியமான கோரிக்கை, சீரியஸாக ஒரு பயங்கரமான சீரியஸான கோரிக்கை, ஞானேஸ்வரன் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு, ஐயோ என்னடாது அவர் போகக்கூடாது அப்படின்ட்டு இப்படியே அதை வந்து இந்த போகக்கூடாதுங்கிற வார்த்தையே திருப்பி அப்படியே ஒரு அப்படியே உணர்ச்சியோடு அப்படியே மனசுக்குள்ளேயே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காருங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் மூட்டைசாமி காரை அப்படியே திருப்பிட்டு வராங்க, அந்த மூட்டைசாமி காரில் அந்த வேனில் அவங்க டிரைவர் அப்படியே திருப்பிட்டே வராங்க, திருப்பிட்டு வந்து ஒரு இடத்துக்கு வராங்க, மூட்டைசாமி உத்தரப்படியே ஒரு காரை திருப்பிட்டு வராங்க, திருப்பிட்டு வந்து இவர் இருக்க இடத்துக்கு வந்து மூட்டைசாமி இறங்கி வந்து இவர்கிட்ட சொல்கிறாராம், டேய் கட்டை ஒத்துடுறா அப்படின்னா பாருங்கள், கட்டி போட்டோன்னா இவர் மனசால் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டார் மூட்டைசாமியை, ஐயோ அவர் போகக்கூடாது என் கோரிக்கையை சொல்லணும்னு மனசால் வந்து கட்டி போட்டாருங்க. அதைத்தான் மூட்டைசாமி சொல்கிறார், எப்படி சாமியே அப்படின்னாரா, எந்திரா அப்படின்னாரா மூட்டைசாமி.
என் நண்பர் எந்திரிச்சு கையோட டக்குன்ட்டு அடுத்த வினாடி முட்டை சாமி சொல்கிறாராம், ஏண்டா நான் தான் வயிற்று மிஷினையும் தலை மிஷினையும் சரி பண்ணிட்டேனடா போடா அப்படின்னாடா. இவருக்கு ஒன்றும் புரியலையா, இருபத்தி ரூபா வாங்கிட்டு கிளம்பிட்டாருங்க. என் முட்டை சாமியும் திருப்பி வேனில் உட்காந்து அவர் கணக்கம்பட்டி பக்கம் கிளம்பிட்டாருங்க. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனாலும் உங்கள் அம்மா வந்து உங்கள் ஒய்ஃபு சொல்கிறாங்களாம், வாங்க உங்களுக்கு உங்கள் வரவத்தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன், மலேசியாவிலேருந்து உங்கள் பெரியமாட்டேருந்து மெசேஜ் வந்ததுங்க, ஃபோன் வந்ததுங்க, அந்த பொண்ணு பேரை சொல்லி பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி சரியாயிடுச்சாங்க, சரியாயிட்டே வருதான், வயிற்றுல வந்து கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் ஆங்க டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, அது சரியாயிட்டே வருதான், என்னென்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, அது ரொம்ப சீரியஸாக இருந்தது, அப்படியே இப்போ சீரியஸ்னஸ்லாம் அப்படியே ரிவர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 70% இம்ப்ரூவ் ஆகிடுச்சான், அவங்க பெரியம்மா ரொம்ப சந்தோஷமாக ஃபோனில் சொன்னாங்க, அத்தோடு இல்லைங்க அவங்க பெரியம்மா சொன்னாங்க வந்து பக்கத்து வார்டில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குன்ட்டு மூளையில் நரம்பு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களாமே, அவங்களுக்கும் வந்து சரியாகிட்டு வருதாங்க, எல்லாமே வந்து மெடிக்கல் ப்ராக்கிள் மாதிரி சீரியஸாக இருந்தது திருப்பி ரிவர்ஸில் வந்து அப்படியே எல்லாம் க்ளியர் ஆகிட்டே வருதாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு டக்குன்ட்டு அவருக்கு மனசில் பட்டதாங்க என்னுடைய நண்பருக்கு. அதாவது மூட்டை சாமி சொல்லிருக்காரு பாருங்க, நான் தான் தலை மிஷினையும் வயிற்று மிஷினையும் சரி பண்ணிட்டேனடா அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. வயிற்று மிஷின் அப்படிங்கிறது வயிற்றில் உள்ள உறுப்புங்க, வயிற்றில் உள்ள கிட்னிங்கிற மிஷின் அது சரியாயிருச்சுங்க. அதே மாதிரி தலை மிஷின்ங்கிறது தலையில் உள்ள மிஷினுங்க, தலையில் உள்ள உறுப்புங்க, அதாவது மூளை, அந்த தலை மிஷின் சரியாயிருச்சு, அந்த மூளையில் உள்ள நரம்பு பிரச்சனை அதுவும் சரியாயிருச்சுங்க, சரியாகிட்டே வருதுங்க, 75-80% சரியாயிருச்சுங்க, இப்போ நல்லா இருக்காங்களா அவங்க. எப்படி ஒரு வியப்பு பாருங்க, எப்படி ஒரு உலக அதிசயம் பாருங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நமக்கு தெரிந்து நடக்கின்ற அதிசயங்கள் இவைகள் எல்லாம் புராண காலத்து அதிசயங்கள் அல்ல, கலிகாலத்து அதிசயங்கள். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.